प्रोज गद्य लेसन 3 दक्षिण अफ्रीका में गांधी जी अभ्यास। हिंदी में अर्थ लिखिए। इनकार करना, मना करना, ना कराना, मरत विडल, एदा ओन्नु सेय्यिरदुक्कु मरत विडल। खिलाफ विरुद्ध, अगेंस्ट, एदिरा सेयल्पडुरदु। संघर्ष टकराव, लडाई, स्ट्रगल, पोराटम, संडे, एदिर्क्किरदु, मोदिक्किरदु, இதெல்லாம் இதுக்கு மீனிங்ஸ். அதிகார், ஹக், ரைட்ஸ், ஒரு மனுஷனோட ரைட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்மளோட பவர் என்ன, நம்மளுடைய உரிமைகள் என்ன அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸ் இதெல்லாம். சாபித், பிரமாணித், ப்ரூவ்டு, நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஜபர்தஸ்தி, மஸ்பூரன், வலுக்கட்டாயமாக, லெசன்ல சொல்லுவாங்களே வலுக்கட்டாயமா, வெளியில அனுப்பிட்டாங்க காந்திஜிய கிளாஸ்ல இருந்து, அதனால வலுக்கட்டாயமா. ஜுக்னா, வினித்து ஹோனா, ஹார் மாண்ணா, ஜுக்னானா வளைதல், வளைந்து கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். வினித்து ஹோனானா பொலைட்டா இருக்கிறது, ஹார் மாண்ணா தோல்வியை ஏற்றுக்கொள்ளுதல், ஒற்றுக்கொள்ளுதல், அது எல்லாமே வணங்கி போதல் அப்படின்ற மீனிங்ல வருது. நீவ், நீவ்னா அடிக்கல், மூல், புனியாத், ஆதார், ஆதாரம், அடிக்கல், ஃபவுண்டேஷன், பேஸ். இந்த மீனிங்ஸ். ஆசாத், ஸ்வதந்திர, ஃப்ரீடம். வாக்கியமே பிரயோக் கீஜியே, லட்னா. காந்திஜினே அப்னே தேஷ்வாசியோ கி ஆசாதி கேலியே அஹிம்சா பத் பர் லட்னே கா நிர்ணய் கியா. லட்னானா ஃபைட்டு, சண்டை போடுறது. காந்திஜி தன்னுடைய நாட்டு மக்களின் சுதந்திரத்திற்காக அகிம்சை பாதையில் ஃபைட் பண்ணணும், அகிம்சை பாதையில் போராடணும் அப்படின்னு முடிவு செய்தார். இன்கார் கர்ணா, மறுத்து விடுதல். காந்திஜினே தேர்ட் கிளாஸ் டிப்பே மே சஃபர் கர்னேசே இன்கார் கியா. காந்திஜி தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்றதுக்கு மறுத்து விட்டார். ஃபைசலா, டெசிஷன். அசோக்னே கலிங்க யுத்த கே பாத் அகிம்சா கா பாலன் கர்னே கா ஃபைசலா கியா. அசோகர் கலிங்க யுத்தத்திற்கு பிறகு அகிம்சையை கடைபிடிக்கணும் அப்படின்னு முடிவு செய்து கொண்டார். சாம்னா கர்ணா, எதிர்கொள்ளுதல். ஹர் மனுஷக்கோ ஜீவன் மே சுக்கு துக்குக்கா சாம்னா கர்ணா படுத்தாக. ஒவ்வொரு மனுஷனும் அவனோட வாழ்க்கையில சுகம் துக்கம் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் அல்லது அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. சாபித், காந்திஜி நே சாபித்துக்கியாக்கி சத்தியகி ஈஸ்வர்கே. காந்திஜி உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு சத்தியம்தான் கடவுள் அப்படின்னு. கத்யான்ஸ் படுக்கோர் நிம்னலிக்கித் பிரச்சனோ கே உத்தர் தீஜியே. இந்த காம்ப்ரிஹென்ஷனை படிச்சுட்டு அதுக்கு மூணு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக ஆன்சர் எழுதணும். காந்திஜி ஜஹாஜ் பர் சவார் ஹோக்கர் தக்ஷின் ஆப்பிரிக்கா கே டர்பன் பகுஞ்சே. காந்திஜி கப்பலில் ட்ராவல் பண்ணி தக்ஷின் ஆப்பிரிக்காவில் இருக்கிற டர்பனை ரீச் ஆயிட்டார். यहाँ 7 जून 1893 को उन्होंने प्रिटोरिया के लिए रवाना हुए. अंग 7 जून 1893 அங்கிருந்த ஒரு பிரிட்டோரியா அந்த இடத்துக்கு போறதுக்கு புறப்பட்டார். காந்திஜி கே பாஸ் பெஹலி ஸ்ரேனி கா டிக்கெட் தா. காந்திஜி கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்கு. லேக்கின் ஜப் ட்ரெயின் பீட்டர் மாரிஸ்பர்க் பகுஞ்ச்னே பாலி தி. பீட்டர் மாரிஸ்பர்க் அப்படின்ற ஸ்டேஷனை அடைந்தோன்னு तो टीटी ने तीसरी श्रेणी के डिब्बे में जाने के लिए कहा. ट्रेन टीटी வந்து காந்திஜிய थर्ड क्लास கம்பார்ட்மெண்ட்ல போங்க அப்படினு சொல்றாங்க. लेकिन காந்திஜி ने जाने से इनकार किया. ஆனா காந்திஜி போகிறதுக்கு மறுத்து விட்டோனே तो उन्हें जबरदस्ती से பீட்டர் மாரிஸ்பர்க் ஸ்டேஷன் पर उतार दिया गया. வலுக்கட்டாயமா வர அந்த ஸ்டேஷன்ல கிளை இறக்கி விட்டுட்டாங்க. காந்திஜி கைசे டர்பன் பகுஞ்சே. கைசே எப்படி டர்பன் சென்றடைந்தார்? காந்திஜி ஜஹாஸே டர்பன் பகுஞ்சே. காந்திஜி கே பாஸ் கவுன்சி ஸ்ரேணி கா டிக்கெட் தா. காந்திஜி கிட்ட எந்த கிளாஸ் டிக்கெட் இருந்துச்சு? காந்திஜி கே பாஸ் பெஹலி ஸ்ரேணி கா டிக்கெட் தா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்துச்சு. காந்திஜி கோ கவுன்சி டிப்பே மே ஜானே கே லியே கஹா கயா. எந்த கிளாஸ் எந்த கம்பார்ட்மெண்ட்ல போய் டிராவல் பண்ண சொன்னாங்க அவரை? காந்திஜி கோ தீசரி ஸ்ரேணி கே டிப்போ மே ஜானே கே லியே கஹா. தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல அவரை டிராவல் பண்ண சொன்னாங்க. ஒரு வேர்டு தான் கொஸ்டின், ஒரு வேர்டு தான் ஆன்சர். அப்படியே மீதி எல்லாம் கொஸ்டின்ல இருக்கிறத பார்த்து எழுத வேண்டியதான். இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு கேட்டா ரொம்ப ஈஸி. நிம்னலிக்கித் பிரஷனோ கே உத்தர்
एक या दो वाक्यों में दीजिए। टू मार्क क्वेश्चन से दिला। गांधी जी दक्षिण अफ्रीका कब गए? गांधी जी दक्षिण अफ्रीका को एप्पो पोनारे? गांधी जी सन 1893 को दक्षिण अफ्रीका गए। 1893 ले पोनारे। गांधी जी को रेल से किस स्टेशन पर उतार दिया गया था? इन द स्टेशन लंदे रखी विड़ा पट्टार। गांधी जी को रेल से पीटर मॉरिसबर्ग स्टेशन पर उतार दिया गया था। इन द स्टेशन पीटर मॉरिसबर्ग स्टेशन लंदे रखी विड़ा पट्टार। गांधी जी कब से कब तक दक्षिण अफ्रीका में रहे? साउथ अफ्रीका ला गांधी जी रुनांगा। गांधी जी सन 1893 से सन 1914 तक दक्षिण अफ्रीका में रहे। 1893 ले 1914 वरिक्कुम अंगा रुनांगा।